ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். தீஷ் குட்டியை தான் இன்றைக்கி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறீங்க. என் பையன் பேர் யுதிஷ்டன் அபிமன்யு, யுதீஷ் அந்த யுதிஷ்டனில் தீஷ் அதை வந்து நாங்கள் தீஷ்ன்னு சொல்லி தான் அப்படி தான் அவனை கூப்பிடுவோம். ஸோ அவர் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு, ஒன் டே அவரோட ரொட்டீன் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருக்கு வந்து 2.5 வயசு ஆகுதுங்க. ஸோ இப்படி தான் அவர் தூங்கி எழுந்ததுமே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து பால்கேனி மாடி வீடு பின்னாடி பால்கேனியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, பெட்டு எடுத்து நாங்கள் அங்கே போட்டுருவோம். யூஸ்வலாகவே மார்னிங் வந்து அவன் இப்படி தான் படுத்துட்டு இருப்பான். நாங்கள் சரி விட்டமின் டி வாங்கிட்டோம் சொல்லிட்டு நாங்களும் விட்டுருவோம். எனக்கும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவன் வந்து அந்த மாதிரி போய் படுத்துக்கிறது. ஸோ இப்போ தான் தீஷ் வந்து தூங்கி எழுந்திருக்காரு, ப்ரெஷ் பண்ண போகிறாரு. இதுதான் அவனுக்கு நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கினது, மீமி ப்ராடக்ட்டு பேஸ்ட்டுங்க குழந்தைங்களுக்கானது. இதில் வந்து ரொம்ப சுகர் இருக்காது, கெமிக்கல் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் வந்து அவருக்கு வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு பேஸ்ட் வைக்கும்போது எப்போயுமே ஒரு இடத்துல வைக்காதீங்க, ப்ரெஷ்ஷு ஃபுல்லுமே அப்ளை ஆகிற மாதிரி வைங்க. அப்போ தான் அவங்க வந்து தேய்க்கும் போது எல்லா பக்கமும் போகும். நம்ம பண்ணுற மாதிரி நம்மனா நம்ம எல்லா பக்கமும் விட்டு பண்ணுவோம், அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது இல்லையா. ஸோ வந்து ப்ரெஷ்ஷு ஃபுல்லும் அப்ளை பண்ணுற மாதிரி வைங்க. ஸோ எங்கள் குட்டி வந்து ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. குழந்தைங்களுக்கு ப்ரெஷ் பண்ணும்போது நம்ம கூட இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லி காமிச்சா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீ இப்படி பண்ணு நீ இப்படி பண்ணுன்னு சொல்கிறத விட நம்ம கூடையே இருந்து நம்ம பல்ல வந்து தேய்ச்சி காமிச்சோம் அப்படின்னா அவங்க சீக்கிரமாகவே கற்றுப்பாங்க. வெரி குட், வாஷ் யுவர் ப்ரெஷ், வாஷ் யுவர் ப்ரெஷ் பாடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாமா? ஸோ அவ்வளோதான், எங்கள் வீட்டு ஹீரோ அழகாக ப்ரெஷ் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு நட்ஸ் மில்க் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. பாதாம் முந்திரி பிஸ்தான் இப்படி வெரைட்டியாக போட்டு அவருக்காக நான் நட்ஸ் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் பாலில் வந்து போட்டு கொதிக்க வச்சு ஆற்றி குடிப்பேன். மார்னிங் எழுந்து தான் அவரோட வந்து ஒரு பெஸ்ட்டு எனர்ஜி ட்ரிங்க்னா இதுதான் அவருக்கு. அவருக்கு ரொம்ப ஃபேவரேட்டும் கூட. குழந்தைங்க மார்னிங் எழுந்ததுமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, வேகமாக ஏதாவது கொடுத்துடலாம். பிகாஸ் அவங்க ஓவர் நைட் வந்துட்டு எம்டியாகவே இருக்கும் அவங்களோட ஸ்டொமக் வந்துட்டு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஏதாவது கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி மில்க் மாதிரி ஆற்றி கொடுங்க, இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுங்க. இல்லையா நல்லா இருந்துச்சா இல்லையா அம்மாட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ. டீஷ் நட்ஸ் மில்க் குடிச்சிட்டு விளையாட போயிட்டான் அவங்க அப்பா கூட. நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போயிட்டேன். நட்ஸ் மில்க் குடித்ததுனால வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஸோ வந்து அது வந்து குறைக்கணுன்றதுக்காக நாங்கள் அப்படி மார்னிங் வந்து அவனுக்கு நல்லா இந்த மாதிரி சைக்கிளிங் அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிடவும் செய்வாங்க குழந்தைங்க. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவர் தான் வந்து நான் தான் சட்னி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பிளேட்லலாம் வச்சிட்டு இருந்தார். இப்போலாம் வந்து அவரே சாப்பிடவும் கற்றுக்கிட்டாரு. 2.5 வயசு ஆயிடுச்சு இல்லையா, குழந்தைங்க வந்து அவங்களாவே நல்லா இன்ட்ரெஸ்ட்டும் காமிப்பாங்க ஃபுட்டில், அவங்களே சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சண்டேன்றதுனால நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் கிளம்பிட்டோம் ஃபிஷ் வாங்குறதுக்காக. ரோட்டில் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடி சூப்பராக சேட்டை பண்ணிகிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ இதுதான் ஃபிஷ் மார்க்கெட். நாங்கள் வந்து இருக்கிறது காரைக்கால். கடல் மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே எங்களுக்கு வந்து கிடைக்கும். மார்னிங் தான் பிடிச்சிட்டு வருவாங்க, உடனே போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பிரான்ஸுமே வந்து சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உயிரோடே நிறையா நாள் வந்து கொண்டுட்டு வருவாங்க, பார்க்க நமக்கு தான் பயமாக இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து நிறையா பேர் வந்து அப்படியே வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் தான் க்ளீன் பண்ணுவாங்க. நான் வந்து க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவேன். ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுமே வந்துட்டு தீஷ் வந்து ஃபஸ்ட்டு மோர் குடித்தான், ரொம்ப பயங்கர வெயில். மோர் குடிச்சிட்டு ரெண்டாவது வந்து கேஷ்யூ வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். கேஷ்யூ எப்பயுமே நான் அவன் கேட்டதும் டக்குன்னு நெய்யில் வறுத்து ஒரு 5-6 பீசஸ் வந்து கொடுத்துருவேன். அது அவனோட ரொம்ப ஃபேவரேட்டும் கூட. நீங்களும் குழந்தைங்களுக்கு வந்து கேஷ்யூ சாப்பிடல அப்படின்னா நெய்யில் லைட்டாக வறுத்து கொடுங்க, அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்து கிளாத் எல்லாமே அவங்க அப்பா வந்து காய போட்டுட்டு இருந்தாங்க. தீஷ் வந்து கிளிப்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தேன் மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எங்கள் வீட்டில். ஸோ அதுக்காக பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கார் தீஷ் குட்டி. இப்போ அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணிவிட்டு சாப்பிட வருவார் பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை பொறிக்க ஆரம்பிச்சா எங்கள் குட்டி இப்படி தான் கிச்சன்லேயே பக்கத்தில் உட்காந்துருப்பார்.
எங்கள் வீட்டில் சம்மர் டைமில் நாங்கள் வந்து டெய்லி வந்து காக்காக்கு வந்து தண்ணி வைப்போங்க. ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வந்தேன் இல்லையா, அவங்க வந்து ஃபிஷ் வாங்கினோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி குட்டி மீனெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஒரு 3-4 பீசஸ் வந்து. நான் இதை வந்து எப்பயுமே அது வந்து காக்காங்களுக்காக வந்து ஒதுக்கி வச்சிருவேன். நம்ம தான் ஆல்ரெடி பீசஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா குழம்புக்கு, ஸோ அது வந்து பறவைங்க சாப்பிட்டுட்டுன்னு வச்சிருவேன். வச்சு அடுத்த செகண்ட்லேயே எல்லா காக்காவும் தூக்கிட்டு போயிடுச்சுங்க. இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம குட்டி எப்படி சாப்பிட்றாருன்னு பாருங்கள். நான் வந்து தீஷ்க்கு 11 மந்த்லேருந்து ஃபிஷ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே காரைக்கால்ன்றனால ஃப்ரெஷ்ஷாகவே ஃபிஷ் கிடைக்கும் இல்லையா, ஸோ வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவரோட ஃபேவரட் நான்வெஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான், சிக்கன் மட்டன்லாம் அந்தளவுக்கு அவர் சாப்பிட மாட்டார். அதே மாதிரி நான்வெஜ் கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து பனானா லீஃப் வாழை இலையிலே வந்து கொடுங்க. நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜ்லேயுமே ஒரு சில ஃபுட்டெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து டைஜஷன் ஆகாது, அந்த மாதிரி ஃபுட்டுமே நீங்கள் வாழை இலையிலே கொடுங்க. ப்ளஸ் வந்து ஆனியனும் ஃபஸ்ட்லேருந்தே கொடுத்து பழக்கிடுங்க. ஸோ ஃபிஷ்ஷு சாப்பிட்டுட்டாரு, சாப்பிட்டுட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்காரு தீஷ் குட்டி, அவராகவே சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் மில்க்கும் குடிச்சிட்டு தூங்கிட்டாரு. இப்போ வந்து கரெக்டாக மதியம் 2 மணி ஆகுதுங்க. இப்படி தானே கீழே தான் போடுவேன், ஜஸ்ட்டு பாய் விரிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டும் என்ன நினச்சி ஹக் பண்ணுற மாதிரி ஒரு பில்லோ போட்டு கீழே தான் தூங்குவான். இப்போ டைம் 5:00 ஆகுது, தீஷ் குட்டி தூங்கி எழுந்து குளிச்சுட்டு மில்க் குடிச்சிட்ருக்காரு சூடா. எப்படி தூங்குனீங்க தம்பி? போ தூங்குனீங்களா? ஃபுட்பால் விளையாடலாமா? செம்ம ஆட்டவங்க 2 மணி நேரம் 5-7 மணி வரை பயங்கரமாக ஃபுட்பால் விளையாண்டாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து வீட்டில் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க, பக்கத்துலேயே உட்காந்து மீன் இது கண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டாய் வச்சு விளாண்டுட்டு இருந்தான். இப்போ வந்து டைம் 7:00 ஆகிடுச்சு, அவனுக்கு வந்து நான் ஒரு ரெட் பனானா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பீசஸ்லாம் போட்டு ஃபோக் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவனே சாப்பிடுவான். ஸோ ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணல, ஸோ பனானா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவனை பனானா சாப்பிட்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னருக்கு வந்து நான் பூரியும் குருமாவும் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ குருமாக்காக பொட்டேட்டோலாம் வேக வச்சுருந்தேன், அந்த பொட்டேட்டோலாம் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவருக்காகவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்ருக்காரு. டிஷ் என்ன சாப்பிட்றீங்க? பொட்டேட்டோவா? ஆ, நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? இப்போது டைம் 8:00 ஆயிடுச்சு, அவர் வந்து பயங்கர குஷி மூடில் இருந்தார். அப்பா ஃபுல் டே வீட்டில் இருக்காங்கன்ற நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு பிளாக்ஸ் ஜாயின் பண்ணி விளாண்டுட்டு இருந்தார். அவரோட ஃபேவரட் டைனா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைனோசர், ரெண்டாவது வந்து பிளாக்ஸ் தாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் வந்து அது அழகாக வந்து டிசைன் டிசைனாக ஜாயின் பண்ணுவார். பிளாக்ஸ் விளையாண்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ட்ரக்கு வச்சு விளாண்டுட்டு இருந்தான். இப்போது டின்னர் ரெடி ஆயிடுச்சு, டீஷ் வந்து அழகாக அவரே வந்து பூரி குருமா வச்சு சாப்பிட்டுட்ருக்காரு பாருங்கள். இப்போ ஸ்லீப்பிங் டைம் ஆயிடுச்சு, நைட்டு டைம் 9:00 ஆயிடுச்சு. ஸோ வந்து அவர் வந்து ஒரு டம்ளர் மில்க் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ தான் பிரெஸ்ட் மில்க் வந்து நிப்பாட்டிருக்கு, அவனுக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். 1 மந்த் ஆகுது, 1 மந்த் ஆக போகுது. ஸோ வந்து நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்னோடய மில்க் இல்லாதனால அவனுக்கு வந்து கவு மில்க் வந்து ஒரு டம்ளர் கொடுத்து தான் படுக்க வைப்பேன். ஸோ மில்க் குடிக்கும் போதெல்லாம் நைட் வந்து புக் படிச்சுட்டே தான் மில்க் குடிப்பார். ஜஸ்ட் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் ரீகால் பண்ணுவோம். ஐஸ்கிரீம் இதில் என்ன இருக்குது? அட் லாஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஆமாங்க, தீஷ் வந்து இப்போ தூங்க போகிற டைம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் அதிகமாக இருக்கனால கொசு தள்ளிகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நெட்டு வலை அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து தூங்க முடியாது. ஸோ நாங்கள் தீஷ்காகவே வந்து 4th மந்த்தே வந்து நான் காரைக்கால் வந்துட்டேன். அப்போ இருந்தே வந்து இந்த மாதிரி டென்ட் ஆர்டர் பண்ணிட்டார் என் ஹஸ்பண்ட். ஸோ இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து தூங்குவோம். தீஷ், குட் நைட். ஸோ இதுதான் என் பையனோட 1 டே ஃபுல் ருட்டீனுங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு சில டிப்ஸாவது வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். கீது சித்து.